தோல்வி பயத்தில் கண்டிப்பாக மோடி தோற்க போவது உறுதியானதுனால அதுதான் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டா அவரை நாங்கள் கைது பண்றதுல நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் எதை பண்ணால் இன்றைக்கி மணிஷ் சிசோடியா கொண்டு போய் எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒரு வருட காலமாக போன வருஷம் பிப்ரவரி மாதம் கைது செஞ்சது இன்றைக்கு வரைக்கும் வச்சுருக்கிறாங்களே, எந்த ஆதாரமும் இல்லாமல் என்ன முகாந்திரம்? அதாவது அழைப்பானை, சம்மன்ங்கிறது அழைப்பானை, வாரண்ட்டுங்கிறது கைது செய்யறதுக்காக உள்ளது. அந்த வெறும் அந்த கைது செய்யறதுக்கான வாரண்ட் வந்தால் தான் கைது பண்ணும். ஆனால் சிசோடியா எப்படி கைது பண்ணிட்டீங்க? சும்மா அழைப்பானை சம்மனை கொடுத்துட்டு தானே கைது பண்ணிட்டீங்க. இதை தான் நாங்களும் கேட்குறோம். ஏன்னா சம்மனை கொடுத்துட்டு கைது பண்ணி கொண்டு உட்கார வச்சுருக்கிற அப்போ சம்மன் எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லு. நாங்கள் அந்த வழக்குகளுக்கோ விசாரணைக்கோ நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நாளும் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? கொடுக்குற அழைப்பானையை ஒழுங்காக கொடுங்கன்னு தான் சொல்கிறார். கொடுக்க வேண்டிய அழைப்பானைகள் எப்படி கொடுக்கணும்னு சட்ட ரீதியாக, அதனால் தான் ஒவ்வொரு தடவை அழைப்பானை சம்மன் வந்த உடனேயும் பதில் கொடுக்குறாரு, சட்ட ரீதியாக பதில் கொடுக்குறாரு. அப்போது இதுவரைக்கும் நான் கேட்குறேன், ஈடியினுடைய வரலாற்றில் இதுவரைக்கும் யாருக்காவது சம்மன் கொடுத்தீங்கன்னா நீங்க நேரடியாக போய் பாக்குறீங்க, நேரடியாக கைது பண்றீங்க, நேரடியாக சவர் பாஞ்சு உள்ள போய் தூக்கிட்டு வர்றீங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க? அப்போ உங்ககிட்ட தப்பு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் சாதாரண ஆள் இல்லை, அமித்ஷா மாதிரி ஃப்ராடு பண்றதுல இல்லை, அமித்ஷா விட 100 மடங்கு புத்திசாலி அறிவாளி. கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இந்தியா அலைன்ஸ், இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி மிக ஒரு முக்கியமான கட்சி. இதனுடைய கூட்டணி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லோருமே யோசித்து கொண்டிருந்தார்கள். முதல்ல ஆம் ஆத்மி கட்சி இதில் வந்து இணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அதிகப்படியாக கிளப்பி கொண்டிருந்தார்கள். இந்த ஆம் ஆத்மி கட்சி இந்த 2 நாளில் நல்ல செய்திகள் என்னன்னு கேட்டால், காங்கிரஸுடன் ஆம் ஆத்மி கட்சி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது, டெல்லியில் உடன்பாடு, ஹரியானாவில் உடன்பாடு, குஜராத்தில் உடன்பாடு. இதுபோல் இந்த கட்சி வந்து எவ்வளோ முக்கியமான கட்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆம் ஆத்மி கட்சி இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத அடுத்த ஒரு மாற்று தேசிய கட்சியாக வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சிங்கிறத இந்த கூட்டணி நேற்று நடந்த நிகழ்ச்சி. ஆனால் பிஜேபிக்கு இது மிக வருத்தமான செய்தி. ஏன்னா அந்த கூட்டணி ஆம் ஆத்மி சேராது, இந்த பேச்சுவார்த்தை ஒழுங்காக நடக்காது, இந்த கூட்டணி அமையாது அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவங்க எண்ணத்தில் இடி விழுந்து விட்டது. இப்பொழுது அது நடக்குது, அதனால் இதை பொறுத்து கொள்ள முடியாதவர் இவர்கள் இப்போ ஆம் ஆத்மி கட்சி மேலே வேகமாக பாய துணிந்திருக்கிறார். இது அதிர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பாய தொடங்கி, எப்படி பாய தொடங்கினா இந்தியா கூட்டணியை உடைக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். அப்படின்னா முதல்ல அவர்கள் பாயக்கூடியது யார் மேலேன்னு சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல். அந்த வேலையை அவர் செஞ்சுருக்கிறாங்க. அது ஒரு நம்பத்தகுந்த இடங்களிலிருந்து எங்களுடைய மூத்த தலைவர்களுக்கு தகவல்கள் என்ன வருதுன்னு சொன்னால், இன்னும் ஓரிரு நாட்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்ய வேண்டும், கைது செய்வதாக இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இது வந்து சிபிஐ மூலமாகவும் இடி மூலமாகவும், அதாவது கைது செய்ய துணிந்திருக்கிறார்கள். இதை வந்து எங்களுடைய ஏற்கனவே வந்து நிறைய பேர் எம்எல்ஏக்களை வெளியெடுக்க முயற்சி பண்ணாங்க, அது முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டணி பலமானவனா கூட்டணியை சிதைப்பதற்கும் ஆம் ஆத்மி கட்சியை சிதைப்பதற்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய துணிந்திருக்கிறார். இது ஒரு மோசமான ஒரு நிகழ்வு, ஜனநாயகத்துக்கு எதிராக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து அந்த ஸ்கேம், அந்த மதுபான வழக்கில் எந்த ஆதாரமும் இதுவரை கிட்டத்தட்ட 1000 தடவை ரைடு பண்ணியிருக்கிறாங்க, 7 சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் ஒரு பைசா கூட எதுவும் கண்டுபிடிக்க முடியல, எந்த ஒரு சாலிடான ஆதாரமும் இதுவரைக்கும் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் தொடர்ந்து தொந்தரவுகளை கொடுத்துட்ருக்குறாங்க. இது என்ன காரணங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவர்கள் தோல்வி பயத்தில், அரவிந்த்
நரேந்திர மோடி கண்டிப்பாக தோல்வி பயத்துக்கு வந்துட்டார், கண்டிப்பாக அவர் தோற்க போகிறார் என்பது அவருக்கு தெரிந்து விட்டது. ஏன்னா இந்தியா கூட்டணி பலமடைந்தால் அவர்கள் வெற்றி பெற முடியாது. அது தேர்தல் கணக்குகளிலிருந்து ஒரு மாநில வாரியாக கணக்கு எடுத்து பார்த்தாலே அவர்களுக்கு 150 இடங்கள் கூட அவர்களுக்கு கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா நேற்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த நிகழ்வு, சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அருமையான கூட்டணியை அங்கே அமைத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 45-47% வாக்குகளை அவர்கள் பெறுகிறார்கள். ஆகையினால இவர்களுடைய தோல்வி என்பது ஊர்ஜிதமாக்கப்பட்டு விட்டது, உறுதியாகிவிட்டது. தென்னிந்தியாவில் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகையினால இதெல்லாம் மனசில் வச்சு அவர்கள் தோல்வி பயத்தில் கண்டிப்பாக மோடி தோற்கப் போவது உறுதியானதுனால இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இந்த கூட்டணியிலேருந்து எடுத்துட்டா. அதுதான் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டா அவரை நாங்கள் கைது பண்ணுறதுலேருந்து நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சிபிஐ வந்து சிஆர்பிசி ஆக்ட் என்ன 41 அது மூலமாக அவங்க கைது செய்ய திட்டமிடுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியில் வந்திருக்குது. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் ஆம் ஆத்மி கட்சி பயப்படுற கட்சி அல்ல. நாங்கள் என்னைக்கு ஆட்சியிலேறி உட்கார்ந்தோமோ அன்னையிலேருந்து கவர்னராலையும் இந்த ஆட்சியாளர்களாலையும் பிஜேபியாலையும் தொடர்ந்து சங்கடங்களை அனுபவித்து வருபவர்கள் நாங்கள். அதனால் இந்த சங்கடத்துக்கெல்லாம் நாங்கள் பயப்பில்லை. கண்டிப்பாக அந்த எல்லா இடங்கள்லையும் இந்த தமிழ் இந்தியா முழுக்கவும் இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி பல மாநிலங்களில் இந்த கூட்டணியினுடைய சார்பில் போட்டியிட போகிறாங்க. இன்னும் தகவல்கள்லாம் வரப்போகுது அங்கிறத அந்த செய்தியை அதுதான் இந்த இதுக்கு காரணம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சேன். அதனால் இந்த ப்ரெஸ் மீட்டினுடைய முக்கிய நோக்கம் இந்த பிஜேபி தோல்வி பயத்தால் இன்றைக்கி எதிர்கட்சிகளை தொடர்ந்து முடக்கி கொண்டிருக்கிறது, அந்த வகையில் இன்றைக்கி ஆம் ஆத்மியை முடக்குது அப்படிங்கிற செய்தியை கண்டிப்பதற்காகவும் அவர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்கங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவும் தான். ஏன்னா கொஞ்ச நஞ்சம் இல்லை அவருக்கு, கிட்டத்தட்ட பல தொல்லைகள் கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஆம் ஆத்மி கட்சி பெறப்போகிறது. இந்தியாவில் ஒரு முக்கிய கட்சியாக இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கி முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்த வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். அது கண்டிப்பாக முடியாது என்ற செய்தியை நாங்கள் முக்கியமாக சொல்கிறோம். கண்டிப்பாக யூகம்லாம் இல்லை. ஏன்னா அவ்வளவு தெரியாதவங்க இல்லை. நாங்கள் ஏற்கனவே தான் 25 கோடி ரூபா தர்றோம் அப்படின்னு சொல்லி எங்கள் எம்எல்ஏக்களே அச்சுறுத்தினவங்க தானே, இவங்க இவங்க அழைப்பு கொடுத்தவங்க தானே இவங்க. அப்போ எங்களுக்கு எப்படி என்ன அப்படி இருந்து நாங்கள் இல்லாத தகவலே சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏனென்று கேட்டால் இவர் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்கிறாங்க. வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து கைது பண்ணணுங்கிறதுல இருக்கிறாங்க. அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு தகவலை கசியப்படுறாங்க, எல்லாம் தெரிவிக்கிறாங்க. இது வந்திருக்கு வராமல் ஒரு கட்சியின் ஆட்சியில் இருப்பவர்கள், ஒரு மந்திரி அந்தஸ்தில் இருப்பவர்கள், ஒரு கட்சியின் தலைவர்கள் கண்டிப்பாக இல்லாத தகவலை பாரதிய ஜனதா கட்சியை போல ஆம் ஆத்மி கட்சி செய்யாது. என்ன முகாந்திரம் இல்லை, இவர்கள் எதை வேணால் இன்றைக்கி மணி சிசோடியா கொண்டு போய் எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒரு வருட காலமாக போன வருஷம் பிப்ரவரி மாதம் கைது செஞ்சது இன்றைக்கு வரைக்கும் வச்சுருக்கிறாங்களே, எந்த ஆதாரமும் இல்லாமல் என்ன முகாந்திரம். அதாவது அழைப்பானை, சம்மன்ங்கிறது அழைப்பானை, வாரண்ட்டுங்கிறது கைது செய்யறதுக்காக உள்ளது. அந்த வெறும் அந்த கைது செய்கிறதுக்கான வாரண்ட்டு வந்தால் தான் கைது பண்ணணும். ஆனால் சிசோடியா எப்படி கைது பண்ணீங்க, சும்மா அழைப்பானை சம்மனை கொடுத்துட்டு தானே கைது பண்ணீங்க. இதை தான் நாங்களும் கேட்குறோம். ஏன்னா சம்மனை கொடுத்துட்டு கைது பண்ணி கொண்டு உட்கார வச்சுடுற, அப்போ சம்மன் எதுக்கு கொடுக்குறேன்னு சொல். நாங்கள் அந்த வழக்குகளுக்கோ விசாரணைக்கோ நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நாளும் சொல்லலை. என்ன சொல்கிறாரு, கொடுக்குற அழைப்பானையை ஒழுங்காக கொடுங்கன்னு தான் சொல்கிறார். கொடுக்க வேண்டிய அழைப்பானைகள் எப்படி கொடுக்கணும்னு சட்ட ரீதியாக. அதனால் தான் ஒவ்வொரு தடவை அழைப்பானை சம்மன் வந்த உடனேயும் பதில் கொடுக்குறாரு, சட்ட ரீதியாக பதில் கொடுக்குறாரு. அப்போ இதுவரைக்கும் நான் கேட்குறேன், இடியினுடைய வரலாற்றில் இதுவரைக்கும் யாருக்காவது சம்மன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் பார்க்குறீங்க, நேரடியாக கைது பண்ணுறீங்க, நேரடியாக சவர் பாஞ்சு உள்ளே போய் தூக்கிட்டு வர்றீங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்க? அப்போ உங்ககிட்ட தப்பு இருக்குது.
அரவிந்த் கெஜ்ரிவால் சாதாரண ஆள் இல்லை, அமித்ஷா மாதிரி ஃப்ராடு பண்றது இல்லை. அமித்ஷா விட 100 மடங்கு புத்திசாலி, அறிவாளி. எப்படி அணுக வேண்டும் என்பதை அணுகி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் இன்னைக்கு அணுகி தரமான விஷயத்தை இன்னைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் வரை மிக அருமையாக சட்டத்திற்கு உட்பட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது இந்தியா கூட்டணி மட்டும், இதற்கு முன்னாடியும் நிறைய இதற்கான உதாரணங்கள் இருக்கு. மன்மோகன் சிங், நரசிம்ம ராவ் போன்றவர்கள்லாம் வந்து யாரும் அறிவிச்சுட்டு தான் பிரதமராக வரல. அதனால இந்த கூட்டணியிலும் அறிவிச்சுட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் பூரா இன்னைக்கு மோடிக்கு எதிராக இருக்கிறார். பிஜேபி ஆட்சி ஒழிந்தால் போடுதும் என்று இருக்கிறார். குஜராத், டெல்லி உட்பட மாநிலங்களில் தொகுதி பங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி, இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தமிழகத்தை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு முழு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நாங்கள் மேலிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சி தமிழகத்தில் ஒரு நல்ல பெயரை பெற்ற கட்சி, ஒரு நேர்மையை பெற்ற கட்சி. 2014 தேர்தலிலேயே நானே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளை கிட்டத்தட்ட பெற்றவர். அங்கே போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி, தனி போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி கூட, இப்போ இவ்வளவு செல்வாக்குள்ள ஒரு கட்சியாக இருந்த கட்சி கூட 30,000 வாக்குகள் தான் நாங்கள் பெற்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு. அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகையினால கண்டிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவார் என்று எதிர்பார்க்குறோம். மினிமம் 1 தொகுதியாவது மோத நுழையில தான், அரசியலில் நுழைகிறோம். சும்மா நாங்கள் வந்து இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்தை நிச்சயமாக என்னன்னு கேட்டால், ஆம் ஆத்மி கட்சி இந்தியா பூரா வளர்ந்து வருகின்ற கட்சி, காங்கிரஸ் பிஜேபிக்கு ஒரு மாற்று. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 2029 நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை இந்தியாவில் அமைக்கணும்னு சொல்கிறார். அப்படின்னா ஒரு வளர்ச்சியை நோக்கி, ஏன்னா ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளையும் வரணும், எல்லா கட்சிகளும் போட்டியிடணும், நாங்களே தான் இருக்கணும்னு யாரும் இருக்க முடியாது. அப்படி அது மேலே வந்து எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் வாக்குகளை பெறக்கூடிய கட்சி என்கிட்ட, அப்போவே நாங்கள் வந்து தனித்து நின்றே 20,000 வாக்குகளை பெற முடியுதுன்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் தனித்து நின்றாலும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகளை என்னாலேயே பெற முடியும். அதனால் நிச்சயமாக அந்த மாதிரி, ஏன்னா நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருப்பதாலும், ஏன்னா எங்களுக்கு கட்சி முக்கியமா நாடு முக்கியமா அப்படின்னா, நாடு தான் முக்கியங்கிறத கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணியில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல ஆட்சி நடக்குது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, ஏன்னா இப்போ சமீபத்தில் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டை குறித்து சொல்ல போனால், ஒரு அருமையான பட்ஜெட்டை, கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டை வழங்கியிருக்கிறார். ஏன்னா நம்ம காமராஜர் தான் பார்த்துருக்குறோம், மதிய உணவு திட்டத்தை காமராஜர் வழங்கினார். ஏன்னா கல்விக்கு, பள்ளிக்கு குழந்தைகள் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் திரு காமராஜர் அவர்கள். அதுக்கு ஒரு படி மேலே போயிருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதாவது என்னன்னு கேட்டால், காலை உணவு திட்டத்தையும் கொடுக்குறார். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வந்தால் போதும், நான் திரு சீட்டுக்காக இல்லை, இதுக்காக கிடையாது, உண்மையாக சொல்கிறேன், ஒரு நவீன காமராஜராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த காலை உணவு திட்டம் என்பது மாணவர்களுக்கு மிகவும் ஊக்குவிக்கக்கூடியது. அதுபோல் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு, அதாவது இன்னைக்கு உண்மைன்னு சொல்ல போனால் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த முறை எடப்பாடி ஆட்சி இருந்தது, அது வந்து எடப்பாடி ஆடையார் ஆட்சின்னு சொல்ல முடியாது, அது பிஜேபியினுடைய ஆட்சியாகத்தான் தமிழகத்தில் இருந்தது. அதனால் இங்கே மக்கள் எல்லாமே பயத்திலேயே அச்சத்திலேயே இருந்தாங்க. இது என்ன பிஜேபி ஆட்சி, எங்கே எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் பயம் அச்சம்தான், அந்த மாதிரி ஒரு அச்சத்தில் இருந்தார். இன்றைக்கி திமுக ஆட்சி இருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள், அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள்.
அதனால என்னன்னு கேட்டால், இதை பொறுத்து இன்னைக்குள்ள சூழலை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஒரு பிஜேபி வந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி என்பது கண்மூடித்தனமாக எதிர்க்கிற கட்சி அல்ல, அதேபோல் கண்மூடித்தனமாக யாரையும் ஆதரிக்கிற கட்சியும் அல்ல. தவறு செய்தால் சுட்டி காட்டுவோம், நல்லது செய்தால் பாராட்டுவோம். நல்ல விஷயம் தானே. எங்களுடைய தலைவர் திரு கெஜ்ரிவால் அவர்கள் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை தலைவர் என்று இந்தியாவின் பிரதமராக வரலாம் என்று ஆலோசனைகள் கொடுத்ததில் அவரும் கொடுத்தார். அதுபோல ஒரு ஒரு எஸ்சி எஸ்டி தலைவராக இருந்தார் காங்கிரஸில், நல்ல ஒரு பேச்சு திறன் மிக்கவர், நல்ல செயலாற்றக்கூடியவர், துணிச்சல் மிக்கவர் அப்படிங்கிறப்ப அந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவர் இப்போ வந்து எல்லாருக்குமான தலைவராக மாறியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் எல்லாருக்குமான தலைவராக மாறியிருக்கிறார். உண்மையிலே அவருக்கும் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பிஜேபியை பொறுத்தளவுக்கு கருத்து கணிப்புகள் என்பது இல்லை, அவர்கள் எப்பொழுதுமே கருத்து திணிப்புகள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் நோட்டாக்கு கீழே இருப்பவர்கள் தான். அவர்கள் வாழ்க்கை வங்கி என்று ஒன்று கிடையாது. அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற காரணத்தாலும் பணபலம் அதிகம் படைத்திருக்கிற காரணத்தாலும் அவங்க தமிழ்நாட்டில் பிஜேபின்னு ஒன்று இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அங்கே மோடியினுடைய ஆட்சி வீழ்த்தப்படுமையானால் இங்கே நெல்லிக்காய் மூட்டை சிதறுவதைப் போல பிஜேபி சிதறிப்போய்விடும் என்பதுதான் உண்மையான செய்தி. நான் இன்று நேற்று அல்ல, டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருக்கிற காலத்திலிருந்து நான் பிஜேபி பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த கட்சி. இன்னைக்கு அண்ணாமலையுடைய தலைமையில் அந்த கட்சி இல்லை, அதை யாருமே ஏற்றுக்கிறதா இல்லை. ஏன் என்று கேட்டால், பொய் ஒன்றையே மூலதனமாக வைத்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் அதை ஏற்பதாக இல்லை. அது உடனே ஆம் ஆத்மி கட்சி, ஆம் ஆத்மி கட்சிக்கு என்று தனி செல்வாக்கு இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தால் தெரியும், இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வருவார். சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம், தொடர்ந்து கண்டிப்பாக. அதுக்கு தான் சொன்னேன், எதற்கும் அஞ்ச போவதில்லை. அவங்க என்ன தொந்தரவு கொடுத்தாலும் இந்தியா கூட்டணியை விட்டு ஆம் ஆத்மி கட்சி வெளியேறாது, அதில் உறுதியாக இருக்கிறது. தமிழகத்திலும் அதே தான். இந்த 40 MP சீட்டுகளையும் வென்று தருவது தான் தமிழக ஆம் ஆத்மி கட்சியினுடைய முழு மூச்சாக இருக்கும். அவர் நானூறு இல்லை 800 கூட சொல்லுவார். அவருக்கு வந்து தமிழ் எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் பொய் சொல்ற. அவர் தான் பொய் சொல்லுவார்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் அவர்கள் நோட்டாக்கு கீழே இருப்பவர்கள் எப்படி இத்தனை இடங்களை பிடிக்க முடியும்? ஒரு யூகத்தில் உதாவது பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவாக இருக்கணும். என்ன எப்படி ஜெயிக்க முடியும்? ஒன்று அதிமுகவோடு இருந்தாலே அதிமுகவுக்கே வழி இல்லாமல் இருக்குது. அதிமுக 40-40 திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகிறது என்பதுதான் உண்மையான நிதர்சனமான செய்தி. அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி வெல்ல முடியும்? எத்தனை தலை மோடி வந்தாலும், தமிழை அவர் வந்து எத்தனை முறை கொலை செய்தாலும் அவரால் ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. இது ஏற்கனவே எங்களுடைய சஞ்சய் சிங் அவர்கள் இதை பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். உங்களால் என்ன செஞ்சாலும் கதிகரம் போட்டாலும் உங்களால் முடியாது. ஆம் ஆத்மி இன்னும் இந்தியா கூட்டணியில் சேர்ந்திருப்பதே நாங்கள் பெரிய வளர்ச்சியாக நினைக்கிறோம். எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய கட்சி அமைப்புகள் நல்ல எல்லா மாவட்டங்களும் எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்கள் நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் நாங்கள் கண்டிப்பாக இப்போ பயணம் செய்கிறோம். தொடர்ந்து இப்போ இந்தியா கூட்டணியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியை எல்லா நிகழ்வுகளுக்கும் அழைக்கிறார்கள். அந்த கூட்டணியில் எங்களை முக்கிய பங்குதாரராக இப்போ அந்த கட்சியினுடைய முக்கிய கூட்டணியில் முக்கியஸ்தராக எங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதனால நாங்களும் அந்த கூட்டணியிற்கு
உண்மையான உழைப்பை நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது மூலமாக என்னென்றால் இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டில் இருக்கு. கண்டிப்பா ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எல்லா அரசு இந்தியா கூட்டணி என்பது அவர்கள் வெற்றி பெறுவது உறுதியாக இருந்தாலும் இதை அவர்கள் ஏன்னு கேட்டால் பிஜேபிங்கிறது நல்லது செய்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற யோகியதை அவர்களுக்கு இல்லை. இருந்திருந்தா இந்த மாதிரி ஃப்ராடு வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு சண்டிகர் எலெக்ஷன் இது வரைக்கும் தேர்தல்னு சொன்னால் தேர்தல் கமிஷன் தான் முடிவுகளை அறிவிக்கும். ஆனால் இன்னைக்கு சண்டிகரில் நீதிமன்றம், இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக நீதிமன்றம் வந்து தீர்ப்பை அறிவிச்சிருக்கு. அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை எப்பேற்பட்ட கொலை செய்திருக்கிறார்கள், ஜனநாயகத்தை வீழ்த்தி இருக்கிறார்கள் இந்த பிஜேபி. அதுதான் எங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார், நீங்கள் வந்து டெல்லியில் இந்த சண்டிகரில் பண்ணியிருக்கிறதுங்கிறது அடுத்த இந்தியா 90 கோடி பேர் இந்தியாவில் வாக்களிக்கணும், அந்த தேர்தலில் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு அச்சம் பயம் இருக்கிறது என்று அதனால் வந்து உண்மையிலேயே நாங்கள் கண்டிப்பாக நல்ல நீதிபதிகள்லாம் ஒரு இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வருது. உண்மை நிச்சயமாக இவர்களை வீழ்த்த, பிஜேபி என்பது வீழ்த்தப்பட முடியாத கட்சி இல்லை, மோடி என்பவர் வீழ்த்த முடியாத பிரதமர் இல்லை, கண்டிப்பாக இவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். நியாயம் ஜெயிக்கும், ஜனநாயகம் வெல்லும்.